வணக்கம். செல்வகுமரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 16 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஒடிசா வழியாக கரை கடந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் குஜராத் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி, குஜராத் பகுதிக்கு வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இறுதியாக குஜராத்தில் கன மிக கன மழைப்பொழிவை கொடுத்து மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரத்திற்கும் மும்பை கூட மழை குறைவாதற்கான சூரத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கும் அகமதாபாத் உள்ளிட்ட அனைத்து குஜராத் மாநில பகுதிகளுக்குமே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அது அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி ஓமன் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய காற்று சுழற்சியும் ஒடிசா கடலோரம் வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கிறது. இந்த ரெண்டு நிகழ்வு தான் வட இந்தியாவை நோக்கி போகும். ஏற்கனவே போய்கொண்டிருப்பதும் அடுத்ததாக உருவாக போவதும் வட இந்தியா குளிர்ந்து உயரழுத்தம் ஏற்பட்டு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு பின்வாங்க தொடங்கினோம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முழுமையாக மகாராஷ்டிரா வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிறோம். ஆனால் அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். தொடரும் பொழுது நிகழ்வு எங்கே வரும்? வடக்கு கர்நாடகா வரும். இன்றிலிருந்து வானிலையை பார்த்தோமையானால் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கும் கேரளா கர்நாடகாவில் சற்று வலுத்திருக்கும். இதோட சாரல் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கணவாய் பகுதிகளையும் கணவாய் பகுதிகளில் கண்டிப்பாக இன்றைக்கு காற்று பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று போல் சாரல் மழைப்பொழிவை கொடுத்தாலும் நாளை தான் ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும், குமரி தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு முதல் தொடக்கம் கேரள பகுதிகளிலையும் கர்நாடக பகுதிகளிலையும் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் நல்ல மழைப்பொழிவை நீலகிரி உட்பட, வால்பாறை உட்பட, தேனி மாவட்டம் உட்பட, கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதனை ஒட்டிக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். உச்சபட்ச காற்று பகுதியாம் அந்த நேகமத்திற்கும் பெரியப்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது காமநாயக்கம்பாளையம், நேகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் தான் உச்சபட்ச காற்று பகுதி. அந்த இடத்திற்கும் மழைப்பொழிவு குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதற்கு மேற்கையும் அதற்கு கிழக்கையும் அதற்கு வடக்கையும் தெற்கையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் கயத்தாறு பகுதிக்கும் நாளை மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல் ஆரல்பாய்மொழி பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். நாளை 17ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையும் கொடுக்கும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் நாளைக்கு மழைப்பொழிவு கிடைக்கிறது. திருப்பூர் மாநகரத்திற்கும், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திற்கும், ஈரோடு மாநகரத்திற்கும், ஈரோட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கும், கரூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும், பழனி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருச்சி மாவட்டத்தின் வடக்கு தெற்கு மையப்பகுதிகளுக்கும், மதுரைக்கும் தேனிக்கும், தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கொடைக்கானல் மலைப்பகுதிகள், அதே போல் ஏலக்காய் சாகுபடி பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சதுரகிரி, பத்ராயிருப்பு பகுதிகளுக்கும், அதே போல் செங்கோட்டை, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மாஞ்சோலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் நாளை மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் மைசூர், மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வெப்பசலன இடிமழைப்பொழிவாக மாறி காற்று தேக்கத்தின் காரணமாக, கீழுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சீரான மழைப்பொழிவை, நீடித்து நின்று மெல்ல கிழக்கு நோக்கி நகரும் மழைப்பொழிவை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மணி நேரம் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாத்தியக்கூறு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே இருக்கிறது. மதியம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும், மாலையிலும் நீடிக்கும், பிறகு படிப்படியாக கிழக்கு நோக்கி வந்து மாலையில் உள் மாவட்டங்களிலும் பின்மாலை முன்னிரவிலே நள்ளிரவிலே அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கடலுக்குள் விலகிச் செல்லும். இதற்கு எதற்கு சொல்கிறேன்னா,
கிழக்கே காற்றோட தேக்கம் ஏற்படும் என்பதனால் காற்று பகுதிக்கும் நாளை மழை உண்டு. சில இடங்களில் குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் கூடுதலாகவும் இருக்கும் காற்று குவிதல் காரணமாக. மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கு நாளை நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கே வரக்கூடிய திங்கக்கிழமை 18ஆம் தேதி செப்டம்பர் 18 மாலை இரவிலே கொடுக்கும். 17, 18 ரெண்டு நாட்களுமே நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். சாரல் மழை பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும். ஆகஸ்டோட முதல் 3 வாரம் போல அமையாது. ஆகஸ்ட் பின்பகுதியிலிருந்து மாறும் என்றோம், மாறியது. ஆகஸ்ட் போல் ஒரு வறட்சியை கொடுக்காது என்றோம், மாறிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் மாறிவிட்டது, இன்னும் மாற இருக்கிறது. மாறி வருவதை நம்பி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மாத இறுதியிலிருந்து முழுமையாக மாற்றத்தை கொடுக்கும். மகாராஷ்டிரா வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிட்டால் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தெலுங்கானா வழியாக வடக்கு கர்நாடகா நோக்கி வரும். இதனால் மங்களூரு மைசூரு பெங்களூரு வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகள் மாகே உள்ளிட்ட பகுதிகள் கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி, குறிப்பாக வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே, அதேபோல் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளாம் நீலகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் மாதம் 3 வாரம் கொடுக்க இருக்கிறது. 3 நிகழ்வுகளால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி கர்நாடகா பகுதிக்கு வரும், கார்வார் பகுதிக்கு வரும். இதனால் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் 3 வாரம் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். எல்லா நாளுமே சாரல் மழைப்பொழிவு உண்டு. ஒரு நாள் தெற்கு கேரளாவில் இருக்கலாம், அதே நேரத்தில் வடக்கு கேரளாவும் இருக்கும். ஒரு நாள் மத்திய கேரளாவில் இருக்கலாம், அதே நேரத்தில் தெற்கு கேரளாவிலும் இருக்கும். ஒரு நாள் தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் தீவிரம் இருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை என்பது அக்டோபர் 20 வரைக்கும் இருக்கும். படிப்படியாக இந்த மாத இறுதியிலிருந்து தீவிரமடைந்து, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மழைப்பொழிவு விட தீவிரமடைந்து மாத இறுதியிலிருந்து அடுத்த மாதம் 3 வாரம் மிகச்சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி குறிப்பிட்ட இடத்தில் மழைப்பொழிவை குவிக்கும் அளவிற்கு கர்நாடக எல்லையோர தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை சிறப்பாக கொடுக்கும் வகையில் வழியில் அமையும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுப்பது போலவே அனைத்து பாசன பகுதிகளுக்குமே கொடுக்கும். அதனால் பெரிய அளவில் நீர் தேவை, அணையோட நீர் தேவை இருக்காது. அணைகளில் மணீர் சேமிக்கப்படும், பாசன பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை கூட இணைந்திருக்க வேண்டும். அப்டேட்ஸ் அறிந்திருந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து மழை எப்பொழுது எப்படி என்பதை புரிந்தறிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.